ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் சீரீஸில் என்னோடய ராமேஸ்வரம் ரெசிடென்சி டவரில் வந்து எப்படி செக்இன் பண்ணோம், அதே மாதிரி அது பக்கத்தில் வந்துட்டு விநாயகா மெஸ் அப்படின்ற ஹோட்டலில் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3.5 மேலே போகும்போது அங்கே மட்டும்தான் கிடச்சிது அப்படின்னு பல தகவல்களை உங்களுக்கு வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய ரீசெண்ட் வீடியோவில் பாட்டி மெஸ், அதாவது தனுஷ்கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி சீ ஃபுட் ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி ஹோம்லி ஃபுட் வந்து அவைலபிள் இருக்குன்ற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஃபிஷ் மீல்ஸ் அண்ட் புதுசாக இன்றைக்கி வந்து போய் ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா காலையில், அதில் வந்து விலை மீன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணி அப்போயே நம்ம கண் முன்னாடியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பொறிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோடய அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து நீங்களும் வந்து பாட்டி மெஸ் பற்றி நிறையா இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு தனுஷ்கோடியில் அரிச்சல் முனை, அதாவது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் த லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது தான். ஸோ அந்த கடைசி தரையை வந்து நாங்கள் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேன் பஸ் அங்கங்கே அப்படி அப்படியே நிப்பாட்டிட்டு மக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். எல்லாருக்கும் வந்து தொந்தரவு இல்லாமல் எல்லோரும் நீட்டாக வந்து போய் வர மாதிரி வழி இருந்திருக்கும். ஸோ நாங்கள் இந்த வந்து கன்ஜஷனுக்குள்ளே போய் சிக்கி இதில் வந்து மணிக்கணக்காக வந்து வெயிட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு விருப்பப்படலை. அதனால் நாங்கள் இங்கேயே வந்து யூடர்ன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். பட் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கடுத்து ரிட்டர்ன் வரப்போகுது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த தனுஷ்கோடி ரோடை வந்து கண்குளரை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம 5 மணிக்கு எழுந்திருச்சு டக்குன்னு கிளம்பி வந்துருங்க. நீங்கள் கரெக்டாக எழுந்திரிச்சிருக்கணும். எழுந்திரிச்சிருக்கதில்லை, கிளம்பிட்டோம்னா இங்கே 5:30